ரசம். இப்போ ரசப்பொடிக்கு மசாலா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் கவரம் பருப்பு போட்டிருக்கேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு டேபிள் ஸ்பூன் கவரம் பருப்பு. இது வந்து கிராம் கணக்கில் 25 கிராம் வரும். இதை அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, துவரம் பருப்பு அறுப்பட்டுச்சு, கலர் மாறிடக்கூடாது. இப்போ எடுத்துடலாம், எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுவும் வந்து ஒரு 25 கிராம். இதையும் வறுத்துக்கலாம். இப்போ மல்லியும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது கூடவே மிளகு போட்டுக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதுவும் 25 கிராம். இப்போ இதையும் அடுப்பை கம்மி பண்ணி இதையும் வறுத்துக்கலாம். இப்போ மிளகு லைட்டாக வறுபட்டதும் ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். 50 கிராம் ஜீரகம் டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா நிறச்சி எடுக்கும்போது 3 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு ஜீரகம் ரெண்டுமே 25 கிராம் போட்டிருக்கேன். துவரம் பருப்பு மட்டும்தான் 50 கிராம். இதையும் வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஜீரகம் கறிக்கிடக்கூடாது, அதனால் லைட்டாக வறுத்த போதும். இந்த சூட்லேயே நல்லா வறுபடும், இந்த ஜீரகத்தோட வாசனை வரும். இப்போ இதை எடுத்துடலாம், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட வெந்தயம் 1/4 ஸ்பூன், ரொம்ப போட்டுறக்கூடாது, கசந்துடும். இது கூடவே 1/5 கிராம் பெருங்காயம். இதையும் சிம் பண்ணி அப்படியே நல்லா அந்த பெருங்காயம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், வெந்தயமும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே வந்து சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் பொரிஞ்சிச்சு. நீங்கள் கட்டி பெருங்காய் பெருசாக போடுறாப்புல இருந்தால் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தை போடுங்க. பெருசாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக, ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக அந்த வெந்தயம் பொரியவும் பெருங்காயமும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய், இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வறுபட்டுச்சு, இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ இதோடவே கருவேப்பிலை, நான் காய வச்ச கருவேப்பிலை தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ஈரத்துணியில் போட்டு நல்லா ஈரத்தையெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் இப்படி போடுங்க. இந்த ரசப்பொடிக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் 2 கை இப்படி எடுத்து போட்டிருக்கிறேன். இதையும் ஏற்கனவே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டால் போதும், அந்த அடுப்பு ஹீட்டுக்கே சூடாகிக்கும். நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே நல்லா வறுத்துட்டு அப்படியே அடுப்போட ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அந்த சூட்டுக்கே உங்களுக்கு நல்லா மொறு மொறுப்பாகிக்கும். இப்போ இதே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூட்டுக்கே வரும். கொஞ்சம் லைட்டாக பொறு பொறுன்னு இருக்கிறதுக்காக தான் அப்படி சூட்டில் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து வச்சா கருகாப்பிலையும் இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நல்லா ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரசப்பொடியை நல்லா நுணுக்கியாச்சு. ரொம்ப நைஸாக வரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது தக்காளி ரசம், பருப்பு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெறும் புளி போட்டு வச்சிங்கன்னா இந்த பொடி போட வேண்டாம். அதுக்கு வந்து வெறும் புளி போட்டு நம்ம ரசம் வைக்கும்போது மிளகு ஜீரகம் பூண்டு கொஞ்சம் கருகப்பில் வச்சு அரைச்சா தான் அது ஒரு மனமாக இருக்கும். இது வந்து பருப்பு ரசம், தக்காளி ரசம், லெமன் ரசம், இந்த மாதிரி எல்லா விதமான ரசத்துக்கும் போட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 5 பேருக்குலாம் இந்த மாதிரி 1 ஸ்பூன் பொடி போட்டிங்கனாவே போதும். நல்லா 5 பேருக்கு ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி நிறச்சி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ரசம் வைக்கும்போது நீங்கள் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க, பூண்டு மட்டும் தட்டி எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு ரசம் வச்சிடலாம்.
இனிப்பு சூப்பரான ஒரு ரசப்படி மணம் இப்போவே நல்ல வாசம் சூப்பராக இருக்குது. இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.